ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் தமிழ் ஈழம்தான் தமிழுக்கான பல தொடக்க முயற்சிகளை செய்திருக்கிறது தமிழ் ஈழமும் தொண்டு செய்திருக்கிறது என்று கூறினால் அந்த தொண்டினை நாம் குறைத்து மதிப்பிட்டவர்களாக ஆகிவிடுவோம் தமிழ் ஈழத்திலே தான் பல தொடக்கங்கள் இருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பதிப்பு துறையினுடைய தொடக்கம் தமிழ் ஈழத்திலிருந்து தான் வருகிறது என்பது பெருமைக்குரிய ஒரு செய்தி தமிழ் பழைய இலக்கியங்களையெல்லாம் யார் பதிப்பித்தார்கள் என்று கேட்டால் இன்றைக்கு தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிற வே சாமிநாதையர் என்றுதான் எல்லோரும் சொல்லுவார்கள் அது ஒன்றும் பிழையானதில்லை ஆனால் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிற அவருக்கு முன்பாகவே அந்த பணியை தொடங்கிய பெரியவர்கள் தமிழ் ஈழத்திலே தான் இருக்கிறார்கள் மிக துல்லியமாக அந்த வரலாற்றை நாம் இப்படி வரையறுக்கலாம் பழைய தமிழ் நூல்களை முதன்முதலாக அச்சில் ஏற்றியவர்கள் பதிப்பித்தவர்கள் என்று வரிசைப்படுத்தினால் அதிலே முதல் இடம் ஆறுமுக நாவலருக்குத்தான் நல்லூரை சார்ந்து ஆறுமுக நாவலருக்குத்தான் அதிலே முதல் இடம் அதற்கு பிறகு யாழ்ப்பாணத்தை சார்ந்து வை தாமோதரம் பிள்ளை இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் அதற்கு பின்னால் உவே சாமிநாதையர் பிறகு தமிழ்நாட்டில் இருந்த மழவை மகாலிங்கய்யர் போன்றவர்கள் அந்த இடத்தை பெறுகிறார்கள் இதனை திருவிக்கா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் மிக வெளிப்படையாக குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தமிழக பதிப்பு துறையில் அவர்கள் அடித்தளமிட்டார் தாமோதரம் பிள்ளை சுவர் எழுப்பினார் உவே சாமிநாதையர் கூரை வேந்தார் என்று அந்த படிநிலை வளர்ச்சியை அவர்கள் மிக நன்றாக சொல்லுவார் அடித்தளம் ஆறுமுக நாவலர் சுவர் எழுப்பியது தாமோதரம் பிள்ளை கூரை வேந்தவர் உவேசா ஆனால் கூரை வேந்தவர் பெயரை மட்டுமே தமிழகத்தில் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்பது நியாய உணர்வு சார்ந்ததில்லை அவருக்கு முன்பாகவே இருபெரும் அறிஞர்கள் அங்கே இருக்கிறார்கள் அதிலும் சிவை பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிற அந்த வெண்பா வரிகளை நினைப்படுத்தி கொண்டால் நல்லை நகர் ஆறுமுக நாவலர் வந்திலரேல் சொல்லு தமிழெங்கே சுருதி எங்கே என்று கேட்பார் தாமோதரம் பிள்ளை அந்த நல்லூர் நகரத்திலே பிறந்த ஆறுமுக நாவலர் என்று ஒருவர் வரவில்லை என்றால் இன்றைக்கு நாம் பேசுகிற தமிழ் எங்கே இதனுடைய சுருதி போன்ற இலக்கணங்கள் எங்கே என்று கேட்பார் எனவே ஆறுமுக நாவலர்தான் இவை எல்லாவற்றுக்குமான தொடக்கம் என்றைக்கு அச்சு இயந்திரங்கள் வந்து பழைய இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளிலே இருந்து அச்சிலே ஏற தொடங்கினவோ அதற்கு பிறகுதான் இன்றைக்கு அவை நிலைபெற்று நிற்கின்றன அச்சு இயந்திரம் வரவில்லை என்றால் இந்த ஓலைச்சுவடிகளிலேயே அந்த எழுத்துகள் இருந்திருக்குமானால் இன்றைக்கு வரைக்கும் அந்த சொத்து நமக்கு தொடர்ந்து கிடைக்குமா என்று சொல்ல முடியாது எனவே இந்த பதிப்பு வரலாறு என்பது ஒரு மொழி வளர்ச்சியினுடைய முக்கியமான வரலாறு அந்த வரலாற்றில் முதல் இடம் யாழ்ப்பாணத்துக்குத்தான் என்பதை ஒரு நாளும் நாம் மறுக்க முடியாது ஆகையினாலே தமிழ் ஈழத்தை சார்ந்த தமிழறிஞர்கள் தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்களா என்பதில்லை தமிழுக்கு தொடக்க தொண்டையே அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள் அவர்களைப் போலவே சி வை தாமோதரம் பிள்ளை அவர்களும் பல நூல்களை தமிழில் பதிப்பித்திருக்கிறார் இரண்டு பேரும் யாழ்ப்பாணத்திலே பிறந்தவர்கள் இரண்டு பேரும் யாழ்ப்பாணத்திலும் உலகெங்கும் தமிழை கொண்டு போவதற்கு உதவியவர்கள் அவர்கள் இல்லையென்றால் நம்முடைய பழைய சங்க இலக்கியங்கள் எதுவும் நம் கைகளுக்கு வந்திருக்காது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியிலேயே இந்த பதிப்பு பணி தொடங்கிவிட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டாவது ஆண்டு பிறந்தவர் நல்லூர் நாவலர் அவர்கள் எனவே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து ஐம்பதுகளிலேயே இந்த பதிப்பு பணி தொடங்கிவிட்டது ஏறத்தாழ அந்த சமகாலத்தில் என்று பார்த்தால் திருக்குறளை மழவை மகாலிங்கம் அவர்கள் பதிப்பித்திருக்கிறார் அதற்கு பின்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் சீவக சிந்தாமணியை ஊஎஸா அவர்கள் பதிப்பித்திருக்கிறார் ஆனால் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளிலேயே பல பழைய நூல்களை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்திய நூல்களை தமிழில் பதிப்பித்து தமிழை காப்பாற்றியவர்கள் என்று தமிழ் ஈழத்தை சார்ந்த தமிழ் அறிஞர்களை சொல்ல வேண்டும் இன்னும் அவர்கள் பற்றி விரிவாகச் சொல்வதற்கு பல செய்திகள் இருக்கின்றன தொடர்ந்து இந்த பகுதியில் நாம் ஆர்முக நாவலர் பற்றியும் தாமோதரம் பிள்ளை பற்றியும் தமிழ் ஈழத்தில் தமிழ் வளர்த்த அறிஞர்கள் பற்றியும் நாம் பார்க்கலாம்